Winxclass Academy சார் பக்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பத்திரிகை செய்தியில் பார்த்தீங்கன்னா 4800 செவிலியர்கள் விரைவில் வந்து பணி நியமனம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நிறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து சார் இந்த நர்சிங் ஜாப் அதுக்கான வேகன்சி அந்த ரெக்யூர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்லாம் எப்பொழுது வரும் அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, 4800 செவிலியர்களுக்கான பணி நியமனத்துக்கான கூடிவிரைவில் வந்து அதிகாரப்பூர்வமான நோட்டிஃபிகேஷன் வந்து நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா மாவட்டந்தோறும் இருக்கக்கூடிய காலைப்படங்கள் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து கூடிய விரைவில் வந்து அதிகாரப்பூர்வமான வெளியீடுகள் வந்து நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. அசிஸ்டன்ட் சர்ஜன், அப்போ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அதே மாதிரி ஆயுர்வேதா யுனானி இந்த மருத்துவத்துக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரெக்யர்மெண்ட் வந்து கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதன் வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து 4800 செவிலியர்கள் வந்து பணி நியமனம் செய்வதற்கான நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் வந்து நர்சிங் வந்து டிகிரி அல்லது டிப்ளமோ அந்த மாதிரிலாம் முடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா அவங்க அதிகாரப்பூர்வமான நோட்டிஃபிகேஷன் ரெக்யர்மெண்ட் ஏதாவது வந்து வெப்சைட்டில் அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா அது சம்மந்தமான தகவல் கண்டிப்பாக நம்ம அவருடைய யூடியூப் சேனலில் வந்து நம்ம தெரிவிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அந்த பெல் பட்டனில் ஆல்ன்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பல்கான வேகன்சி வரும்போது 4800 நர்சிங் போஸ்ட் வந்து கூடியவரில் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி பத்திரிகை செய்தியாக இருக்குது. இந்த செய்தியை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதா இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணோம். வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.